அவர்ல நிறைய இட்லி இருக்கு. இட்லி மேன், இட்லி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் ஒரு மூணு நாள் வீடியோவை அப்புறம் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண வீடியோவும் தான் குட்டி குட்டியாக இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு நம்ம போகிறதுக்காண்டி கிஃப்ட் வாங்குறதுக்காக தான் கடைக்கு வந்து, ஒரு வழியாக கிஃப்ட்டு நம்ம வாங்கியாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு நம்ம அப்பா கூட ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அங்கே ஃபங்க்ஷனில் சூப்பராக கச்சேரி வச்சுருந்தாங்க. நாங்களும் கிஃப்ட்டை கொடுத்துட்டு நேராக சாப்பிட்ற இடத்துக்கு வந்துட்டோம். நமக்கு சோறு தானே முக்கியம் அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொரு ஃபங்க்ஷனும் இருந்துச்சு. அன்னைக்கு டேட்டில் நிறையா ஃபங்க்ஷன் வீடு இருந்ததுனால, வயிற்றுலையும் கொஞ்சம் இடம் இருந்ததுனால இன்னொரு ஃபங்க்ஷன் வீடு, அங்கேயும் ஒரு பொடி பிடிச்சிட்டோம். நிஜமாகவே சாப்பாடெலாம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே ஜஸ்வந்தோ ரெண்டு மூணு ஃபோட்டோ செல்ஃபி அப்புறம் வீடியோலாம் எடுத்தான். அதுவும் கொஞ்சம் அப்படியே எடுத்துட்டு பாப்பாவும் ஒரு ஹாய் சொன்னா உங்களுக்காண்டி, நீங்களும் ஒரு ஹாய் சொல்லிருங்க பாப்பாக்காக. அப்புறம் நல்லா சாப்பிட்டாச்சு. சரி, இவளை எங்கடா அப்படின்னு பார்த்தா பாட்டில்ல ஊக்கு வச்சு குத்திட்டு இருந்தா. என்னடி பண்ற அப்படின்னா, இது ஒரு விளையாட்டு, இப்படிதான் நாங்கள் விளையாடிப்போம் கல்யாண வீட்டு பாட்டில்ல அப்படின்னா. அப்புறம் முகத்துலயே லைட்டா அடிச்சுக்கிட்டா, என்னடி இது அப்படின்ட்டு. சரி எனக்கும் கொடு அப்படின்ட்டு நானும் அதில் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு தண்ணி மேலே வரவே மாட்டேன்ருச்சு. அப்புறம் ஒரு வழியா லைட்டா புஷ்னு வந்துச்சு. அப்புறம் சரி போதும் அப்படின்ட்டு நானும் அவங்ககிட்ட கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்தா செம மழை, பயங்கர மழை. நைட்டு வேற லெவல்ல இருந்துச்சு, செம்மையா இருக்கு. நைட்டு நல்லா மழை. ரெண்டு கல்யாணம், நல்லா ரெண்டு கல்யாணம் வீட்டு சாப்பாடு. சான்ஸ் இல்ல, நல்லா தூங்க வேண்டியதுதான். மழை வேற வருது, கிளைமேட் செம்மையா இருக்கு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மலை மலை மழையை நல்லா ரசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் துணியெல்லாம் நனைஞ்சு போச்சு, காய போட்டிருந்த துணி. எனக்கு மழையில் குளிக்க ரொம்ப பிடிக்கும், மழையில் குளிக்கணும் போல் இருக்குது. ஆனால் நைட்டு இதே இது பகலில் பெஞ்சிருந்துச்சு கண்டிப்பாக குளிச்சிருப்பேன், ஒரு ஆட்டம் போட்டிருப்பேன். ஏன்னா மழை ரொம்ப பிடிக்கும். இப்போ என்ன மிஸ் பண்ண வேண்டியதாகிடுச்சு. இப்போ குளித்தோன்னா நைட்டு அவ்வளவுதான், அப்புறம் நாளைக்கு ஜன்னியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு மழை வர்றப்போ மழையில் குளித்து ஃபுல் வீடியோ போடலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் டாட்டா, குட் நைட். தூங்க போகிறேன். கொஞ்ச நேரம் மழையை ரசிச்சுட்டு கொஞ்ச நேரம் மழையில் விளையாடிட்டு அப்புறம் தான் தூங்கணும். செம்மையாக வேற மழை பெய்யுது. பைக்கை நானும் வெளியே விட்டுருந்தேன், அதில் நல்லா நனைஞ்சு போச்சு பைக்கு. சரி இதை தூக்கி வீட்டுக்குள்ளே விட்டுடலாம் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே விட்டாச்சு. இதான் பாருங்கள், இதான் நம்ம பைக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்க நம்ம அடையாளம் நெல்லை அபி. எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்துட்டு எதுவுமே சமைக்கலை, வீட்லேயும் எதுவுமே பண்ணல. கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஒரு ரெண்டு மூணு நாள் கிட்ட ஆயிடுச்சு வீட்டில் சமைச்சு. இன்னைக்கும் பயங்கர பசி, காலையிலேருந்தே நான் சாப்பிடல. சொல்லணும்னா காலையில் டைம் ஆயிடுச்சுன்ட்டு அங்கே வேலைக்கு போயிட்டேன். அப்புறம் மதியமும் சாப்பிடல, படம் பார்த்துட்டு இருந்தேன். நான் சின்சியராக போயிட்டு இருந்துச்சா, அதனால சாப்பிடவும் இல்லை. அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு சரி கடையில் தான் வாங்கினேன், ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, அதனால பரோட்டா வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஆம்லேட் பண்ணி சாப்பிட தான் போகிறோம். வேலையுமே எந்த வேலையுமே பார்க்கல. கிச்சன் இருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்னன்னு தெரியல, ஒரு வேலையுமே செய்யலை. நான் எப்போவுமே ஆனால் வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் சேர்த்து வச்சு தான் பண்ணுவேன் எல்லா வேலையையும். இந்த வாரம் வந்துட்டு எனக்கு பயங்கர வேலை இருக்குது. ஏன்னா எல்லாமே பாத்திரம் அப்படியே கிடக்கு, துணிலாம் அப்படியே கிடக்கு, கிச்சனை பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு கிட்டக்க காமிச்சுன்னா நீங்களே அப்படிம்பீங்க, அந்த மாதிரி இருக்கு. சாயங்காலம் இன்னைக்கு டக்குன்னு சாப்பிட்டு நம்மளும் தூங்கிட்டு நாளைக்கு வேலைலாம் செய்யலாம். அதனால இன்னைக்கு நம்ம டக்கு டக்குன்ட்டு ஆம்லேட் பண்ணிடலாம். நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டேன். நம்ம இப்போ ஒரு டம்ளர்ல கொட்டிக்கலாம். கொட்டிட்டு முட்டை தான் வந்துட்டு ஆம்லேட்டை ஆஃப் ஆயிடலாம். ஆம்லேட் போட போறேன். அப்புறம் கத்தியில தான் அடிச்சேன், வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்ன்ற மாதிரி. நம்மளுக்கு எது கிடைச்சா என்ன அடிச்சுட்டு இப்ப நம்ம ஊத்திடுவோம். எல்லாரும் வந்துட்டு எப்பவும் ஹாப்பியா இருங்க, எதை நினைச்சும் ஃபீல் பண்ணாதீங்க. எதை நினைச்சும் நம்ம ஃபீல் பண்றதுனால ஒன்றும் மாற போறது இல்லை. இருக்கிற ஒரு லைஃப் ஹாப்பியா இருந்துட்டு போவோம். தோசை அது என்னது ஆம்லேட் வேகிற வரைக்கும் ஒரு சின்ன டைலாக்.
என்னோட பேச்ச கேட்டு அதே காண்டாயிடுச்சு போல, கரிஞ்சு போச்சு. ரெண்டு பரோட்டா, அப்புறம் முட்டை எடுத்துடலாம். முட்டை தட்டை விட அதான் பெருசா இருக்கும் போல. சரி, ஓகே. இன்னைக்கு நல்லா சாப்பிட்டுட்டு தூங்க போறோம், அவ்வளவுதான். சரி, ஓகே, டாடா. ஆவி பறக்குது, நைட்டு ஆவி. சரி, ஓகே, பாய். இது நம்ம தம்பி வீட்டில் தான் ஃபங்க்ஷன். இங்கே எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க அம்மா, பயங்கர பிஸியாக இருந்தாங்க. அப்புறம் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகி ப்ரேயர் நடந்துட்டு இருந்துச்சு. கோழி பாருங்க, எவ்வளவு அழகாக செவுத்தில் அதுவே அடைஞ்சிருக்கு அப்படின்ட்டு. சூப்பராக இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு, ரொம்ப அழகாக இருந்தது. இனி என்ன, நம்ம வேலையை பார்க்க வேண்டியதுதான் அப்படின்ட்டு சாப்பிட்றதுக்கு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். தம்பிங்கெல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க, நமக்கு சோறு தான் முக்கியம்னு. சாப்பிட்டாச்சு. எங்க தம்பி காய் சொல்றேன், ஹாய் சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சித்திரமா இன்னொரு வீடு பார்த்தீங்கன்னா கடங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட வந்திருக்கோம். நீங்க மழை தான் இட்லி நிறைய மிச்சம் இருக்குன்னு சொல்லு. ஆமா, இட்லி உடுக்க திவ்யதா, இட்லி எங்க? அவர்ல நிறைய இட்லி இருக்கு. இட்லி மேன், இது வந்துட்டு பாவம் அப்பா. வேற யார் இருக்கா? விசுனா, இங்க பேரு தனுஷ். இங்க பேரு இதோட எத்தனாவது ஹாய் தெரியுமா? பம்பரத்த பேரு என கையில தாங்கல. இங்க வராங்க நம்ம ஹீரோஸ். ஒழுங்கா ஸ்கூட்டிய மேல விட்டுறாத. இதோட அஞ்சாவது ஹாய் நிபின். ஒரு ஹாய் சொல்லிருங்கப்பா அவனுக்கு. பம்பரம் விடுறோம் நாங்க, வாங்க பம்பரம் விடுவோம். போட்டை ஜஸ் வந்து ஏய், வேற லெவல் ஜஸ் கையில தடா. அண்ணா அம்மா இல்ல இல்ல, வலிக்கல. என்ன வேகமா சுத்துது நீதான் மெயின். இப்ப இவன் பம்பர ஓடியாம இருங்க. சுத்தமா செல்வே, பம்பர ஓடியது பிரச்சனை இல்ல, சுத்தம் பம்பரம் சுத்தமா. அவன் மண்டையில விட பார்த்த, நீ இப்ப தெரியுமா ஆளுதான் வளர்ந்துருக்கானு. என்ன சின்ன பிள்ளை புத்தியேதான்.